ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி உலகம். இன்னைக்கு நம்ம எங்க வீட்டில் இருக்கிற மாடுலர் கிச்சன் பத்தி தான் பார்க்க போறோம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். மாடுலர் கிச்சனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நாங்கள் கலர் சூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது பிங்க், டார்க் பிங்க், ஒயிட் காம்பினேஷனில் இந்த மாதிரி நம்ம வந்து கிளாஸ் டோர் போட்டிருக்கோம். இந்த கிளாஸ் டோர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற திங்ஸ் வந்து வெளியில் தெரியாது. அதே மாதிரி அந்த டோரை வந்து மூடும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே மூடணும். அந்த மாதிரி உள்ள ஒரு கீழ் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்து வாங்கணும். கீழேனா டோருக்கு மாட்டுவாங்க இல்லையா, சைடில் அந்த ஒரு கீழ்னு சொல்லுவாங்க, அதை நான் காமிக்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்காக மூடணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது இது வந்து நைஸாக மூடும், அது ஸ்லோவாக போய் மூடும். நம்ம வந்து இன்னொரு இது இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் இல்லாமல் வாங்கணும்னா அது டக்கு டக்குன்னு அடிக்கும். அந்த மாதிரி இது நம்ம வாங்கக்கூடாது. கேட்டே வாங்கணும், டோர் க்ளோஸர் வந்து கேட்டே வாங்கணும். இந்த மாதிரி டைப்பில் தான் வேணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி தான் நான் வந்து கிச்சன் வந்து பண்ணியிருக்கிறேன். எல்லாமே பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்கி கொடுத்தோம். அதில் இருக்கிற அந்த எஸ்எஸ் ஸ்டீல் எல்லாமே, அந்த தட்டு வைக்கிறதுக்கு அப்புறம் அந்த ஹேண்டில் எல்லாமே நாங்கள் வாங்கி கொடுத்தோம். சதுரடிக்கு மட்டும் பேசி நம்ம பண்ணும்போது அவங்க வந்து வுட்டெல்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க. மற்ற பொருளெல்லாம் நம்ம வாங்கி கொடுத்து பண்ணும்போது ரொம்ப வந்து குவாலிட்டியாக இருக்கும். சிம்னிலேருந்து எல்லாமே நாங்கள் வாங்கி கொடுத்துட்டோம். அவங்க வந்து வுட் ஒர்க் மட்டும் பண்ணி அந்த வுட்டு மட்டும் கொண்டு வந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரிய பாத்திரம் அந்த மாதிரி வச்சுக்கலாம். சின்ன பாத்திரம் வைக்கிற மாதிரியும் கூட இருக்குது. ஒவ்வொன்றும் சைஸ் இருக்குது, நம்ம அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளேட் வச்சுக்கலாம். நம்ம வந்து பெரிய பிளேட் அந்த மாதிரி நம்ம இதில் வச்சுக்கலாம். ஒரு கிச்சன் இருந்தால் அதுக்கு பிளேட் வைக்கிற அந்த ஒரு இந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி நமக்கு வந்து பாத்திரம் வைக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணால் தானாகவே போய் அதாகவே வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். இது வந்து சைடில் இருக்கிற அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு அதை வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து நம்ம வெஜிடபிள் அப்புறம் ஆனியன் பொட்டேட்டோ இந்த மாதிரி நம்ம எது வேணாலும் உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நம்ம வந்து சும்மா சாதாரண ஒரு குவாலிட்டியில் வாங்கிடக்கூடாது, அப்புறம் அது நிறையா நாள் உழைக்காது. இதில் வந்து நல்ல ஒரு கம்பியெல்லாம் இருக்கும், கம்பி வச்சு நல்லா ஃபுல்லாக சுற்றி கட்டியிருப்பாங்க. இது வந்து நான் வந்து கோத்ரேஜில் வாங்கினேன். இந்த எஸ்எஸ் இந்த எஸ்எஸ் இருக்கு இல்லையா, அந்த பேஸ்கெட் எல்லாம், இந்த பேஸ்கெட் எல்லாமே நான் வாங்கின இடத்துலே அந்த கோத்ரேஜ் கம்பெனி தான் நான் வாங்கினது. அதனால் அதுலேயே நான் வந்து இதையும் வாங்கிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு லைஃப் லாங் உழைக்க போகிறது, அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக பார்த்து வாங்கினோன்னா ரொம்ப நாள் வந்து உழைக்கும். அந்த டோரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஏர் போகிறதுக்கு வந்து நம்ம விட்டுருப்போம். இந்த மாதிரி கீழையும் மேலேயும் ரெண்டு ஏர் போகிறதுக்காக நம்ம பிளேட் வச்சுருக்குறோம். இது அரிசி வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணியிருக்கிறோம். ஒரு ரெண்டு டீன் வச்சுக்கலாம். நம்ம எவ்வளோ வெயிட் வைக்க போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கீழே உள்ள அந்த க்ளோஸர் வந்து கேட்டு வாங்கணும். ஒரு 50 கிலோ அந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி அந்த மாதிரி சொன்னோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கீழ் கொடுப்பாங்க, அதை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த க்ளோஸரும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்மூத்தாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி நம்ம கேட்டு வாங்கிக்கோங்க. எல்லா டோருக்குமே நம்ம ஸ்மூத்தாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி க்ளோஸர் வேணும்னு கேட்டு வாங்கணும். மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லா டோருமே நம்ம வாட்டர் ப்ரூஃப் போடலை, கீழே மட்டும்தான் வாட்டர் ப்ரூஃப் போட்டிருக்கிறோம். வாட்டர் ப்ரூஃப் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி, அதனால் நம்மளுக்கு மேலே தேவையில்லை. மேலே உள்ள டோர் எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் இல்லாமல் போட்டிருக்குது. லாஸ்ட் டோர் வந்து இன்வெர்ட்ருக்காக நம்ம ரெண்டு ஏர் போகிறது மாதிரி பிளேட் வச்சுருக்குறோம். அந்த இந்த டோரில் வந்து நமக்கு இன்வெர்ட்ரு இருக்குது உள்ளே, அதனால் அந்த காத்தோட்டம் வேணுன்றதுக்காக அந்த ரெண்டு பிளேட் வச்சுருக்குறோம். ஏர் பிளேட்டு கிச்சன் கவுண்டர் டாப்புக்கு இந்த மாதிரி நம்ம உருட்டு வச்சுக்கணும் நம்ம கிரானைட்டுக்கு. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். அந்த தண்ணி நம்ம அடுப்பை கழுவிடும்போது நம்ம தண்ணி வந்து நமக்கு வந்து அந்த டோரில் வந்து படாமல் நமக்கு நல்ல ரொம்ப நாளைக்கு லைஃப் இருக்கும். அந்த டோரோட லைஃபு, வுட்டோட லைஃப், அதனால் அந்த மாதிரி உருட்டு வச்சு பண்ணிக்கோங்க. இதுதான் எங்கள் கிச்சனோட
ஃபுல் வியூ. இதில் வந்து நம்ம பெரிய பாத்திரம் அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இந்த ட்ரால நம்ம வந்து ஒரு கிச்சன் அப்படின்னா நம்ம பாத்திரம் வைக்கிறதுக்கு ட்ரா அப்புறம் கட்லரி ட்ரா அந்த மாதிரி இருக்கணும். இப்போ மேலே வந்து கப்பன் சாசர் வைக்கிற மாதிரி நம்ம கப்பன் சாசர் வச்சுக்கலாம், இல்லை வேறு எந்த பொருள்னாலுமே இந்த மாதிரி இதில் வச்சுக்கலாம். அதே மாதிரி பிளேட்டு பெரிய பிளேட் வைக்கிறதுக்கு இருக்கணும். நம்ம ஏற்கனவே அது பார்த்துட்டோம். இதில் வந்து நம்ம வேறு எதனால் வச்சுக்கலாம், மேலே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம கரண்டி பெரிய ஸ்பூன் இந்த மாதிரி எல்லாமே வச்சுக்கலாம். கத்தி எல்லாமே இதில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த பொருளுமே வெளியில் வந்து நம்ம வைக்க தேவையில்லை. என்ன இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா அந்த போடுற அந்த ஸ்டீல் இருக்குல்ல எஸ்எஸ், அது வந்து நம்ம குவாலிட்டியாக பண்ணணும். அதை வந்து கம்பெனிகிட்ட வாங்கி பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப காலத்துக்கு நமக்கு லைஃப் இருக்கும். அதனால் நம்ம அது மட்டும் பார்த்து பண்ணணும். இது வந்து நமக்கு கேஸ் சிலிண்டர் வைக்கிறதுக்காக நம்ம பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து ஒரு ஏர் பிளேட், ஒரு சின்னதாக வெளியில் காற்று வந்து நமக்கு உள்ளே வர்றதுக்காக நம்ம வச்சுருக்குறோம். ஒன்று மட்டும் வச்சா போதும் அப்படின்ட்டு ஒன்று மட்டும் வச்சுருக்குறோம். இதில் வந்து நம்ம கண்ணாடி டோர் போட்டிருக்குறோம். உள்ளே இருக்கிற எந்த ஒரு பொருளும் வெளியில் தெரியாது. இது வந்து ஹைட்ராலிக் க்ளோசர் சொல்லுவாங்க, அது போட்டிருக்குறோம். அது போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக வந்து அது அடைஞ்சிரும். நம்ம லைட்டாக அதை கீழே விட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து க்ளோஸ் ஆகிடும். ஹைட்ராலிக் க்ளோசர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம கேட்டு ஒன்று ஒன்றும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போடணும். எல்லாமே நாங்கள் வாங்கி கொடுத்து பண்ணதான். அந்த வுட் ஒர்க் மட்டும் அவங்க பண்ணாங்க. நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது எல்லாமே குவாலிட்டியாக நம்ம பார்த்து பார்த்து வாங்கி கொடுக்கலாம். இது வந்து நம்ம ஏதாவது பொருள் வச்சுக்கலாம். ஏன் அந்த இடத்த வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணியாச்சு. இது வந்து நம்ம ஃபேபரில் வாங்கின சிம்னி, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன், இது சம்மந்தமான ஒரு வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிறேன், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து நான் கொடுத்துருக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வரும், மேலே உள்ள அந்த லெட்டர்ஸ்லேயும் வரும். செக் பண்ணி பாருங்கள், ஐ பட்டன்லேயும் வரும், செக் பண்ணி பாருங்கள். ஆட்டோமேட்டிக் சிம்னி இது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 2 வருஷம் ஆயிடுச்சு நான் மாட்டி, எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. இது வந்து கீழே வந்து அந்த பாக்ஸுக்கு கீழே வந்து நம்ம ஒரு அவசரத்துக்கு எடுக்க கடுகு அந்த மாதிரி ஒரு பாக்ஸஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக நாங்கள் பண்ணியிருக்கிறோம். ஒரு சின்ன ஒரு ரேக் மாதிரி பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஃப்ரிட்ஜ் டைப்புன்னு சொல்லுவாங்க. இது இதில் வந்து ஹாஃப் ஃப்ரிட்ஜ், அந்த டைப்பில் ஹாஃப் மட்டும்தான் நான் பண்ணியிருக்கிறேன். இதுக்கும் இதே மாதிரி கீழேயும் பண்ணுவாங்க, அது ஃபுல்லாக தான் வரும். ஆனால் எனக்கு வந்து இடம் இல்லாதனால எனக்கு ஹாஃப் இது போதும்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கிறேன். இதில் வந்து 3 பிளேட் வரும், 3 ரேக் வரும். நீங்கள் ஃபுல் வாங்கினீங்கன்னா 6 ரேக் வரும் கீழே, அதுக்கு அது மேலே இந்த மாதிரி இதே மாதிரி கீழேயும் வரும். இது வந்து ஹாஃப் வந்து கிடைக்கல. இது வந்து ஸ்லீக்குன்ற கம்பெனியில் வாங்கினது. இந்த பிளேட்டை வந்து நம்ம எடுத்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். எடுத்து வேறு மேலே அது ஹோல் இருக்கும், அதில் கூட நம்ம மாட்டிக்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், கம்பெனி ஐட்டம் வாங்கினோம் அப்படின்னா அந்த ஸ்டீல் வந்து ரொம்ப நாளைக்கு, அந்த சில்வர் அந்த இந்த ரேக் வந்து ரொம்ப நாளைக்கு நமக்கு லைஃப் இருக்கும், துருப்பிடிக்காது. நம்ம சாதாரணமாக இது மாட்டினோம் அப்படின்னா லைஃப் இருக்காது, துருப்பிடிக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து எல்லா நம்ம பருப்பு எல்லாமே எல்லா ஐட்டங்களுமே இதில் வந்து நம்ம பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஹோலில் வந்து நம்ம எடுத்து மாட்டிக்கலாம், எந்த ஹோலில் வேணாலும் நம்ம அந்த பாக்ஸோட நம்ம வைக்கிற டப்பாவோட உயரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்து நம்ம மாட்டிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து இந்த ஸ்பேஸ் வந்து வேஸ்ட் பண்ண வேணான்னு அதுக்கு ஒரு ட்ரா பண்ணியிருக்கிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து நம்ம டஸ்ட்பின் வைக்கிறதுக்காக பண்ணியிருக்கிறோம். கொஞ்சம் மட்டும்தான் நம்ம ஒரு பக்கெட் வைக்கிற மாதிரி மட்டும்தான் பண்ணியிருக்கிறோம், போதும் இல்லையா அப்படின்ட்டு. அடுத்தது வந்து நம்ம அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அந்த ஸ்பேஸை வந்து. இது வந்து நம்ம அதுக்கு வந்து ஏர் பிளேட் வச்சுருக்கோம், இது ஸ்பேஸை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரேக் மட்டும் இடையில சொருகி அதை பண்ண சொல்லி நம்ம இதில் வேறு ஏதாவது நம்ம வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக
நம்ம பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஆயில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ஆயிலோட அந்த பாட்டில்ஸு அந்த பாத்திரம் எது வேணாலும் இதில் வந்து வச்சுக்கலாம். நம்ம கீழே மேலே ரெண்டு ரேக் இருக்கும், இதில் வந்து இதை விட 2 இன்ச் கம்மியான ஒரு சின்ன ரேக் இருக்குது. நான் வந்து பெருசு வாங்கியிருக்கிறேன். இது வந்து இதுவும் வந்து கோத்ரேஜில் தான் நான் வாங்கினது, எல்லாமே அந்த கம்பெனி தான். இது வந்து ஸ்மூத்தாக இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ராஜீவ் உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.